வணக்கம். என் பேர் வந்து ராஜேஸ்வரி. நான் இப்போது சீரியல்ஸில் மூவிஸ்லலாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வடிவேல் பாலாஜி சாரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா அவரோட நெருங்கிய நண்பர்னு சொல்கிறத விட எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக எனக்கு அவரை தெரியும். இந்த திரையுலகத்தில் இப்போ நான் ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து இருக்கேன். அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன் அப்படின்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வடிவேல் பாலாஜி சார் தான். ஏன்னா அவர் தான் என்னை வந்து கலக்க போகுது யார் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிறைய பேர் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, நீ வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணு, என்னை என்கரேஜ் பண்ணி. ஏன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு சினிமானா என்னன்னு தெரியாது, கேமரானா என்னன்னு தெரியாது, சுத்தமாக எதை பற்றியும் எனக்கு ஐடியா கிடையாது. பட் வடிவேல் பாலாஜி சாரே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். எங்கள் ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சார் வந்து கலந்துக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அந்த சூழ்நிலையில் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் உடம்பையே பார்த்துக்க மாட்டீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப, எங்கம்மா டைம் சரியாக இருக்குது, ஷூட் போகிறேன், வீட்டுக்கு வந்து சரியாக தூக்கம் கூட இல்லை. நிறைய பேர் வந்து ஒரு யோசிக்க மாட்டீங்க, நம்ம வந்து நடிக்கலாம், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்றது ஃபஸ்ட்டு, இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்காக வாழ்கிறதுக்கும் நம்மளோட லைஃப்பை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும். அது தெரியாமலே வந்து நிறைய பேர் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து எப்படியாப்பட்ட மனுஷன்னா, யாருன்னே தெரியாத ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள். வடிவேல் பாலாஜி பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டுக்கே தெரியாமல் நாங்கள் இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சுருக்கோம், யாருக்குமே தெரியாது. திடீர்னு மச்சான் ஃபோன் பண்ணுவான், அந்த மாதிரி வா மச்சான் ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லு, திடீர்னு 2000, 5000, 10000 கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை வந்து செந்தில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவர் இல்லாத இந்த நேரத்தை வந்து எனக்கு நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லி எனக்கு தூண்டி விட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனோன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து டெத் ஆனார். ஸோ அந்த மனோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ராஜவேலு கலக்க போகுது யார், ராஜவேலு எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு, அவர் மூலியமாக தான் வந்து எனக்கு மனோன்றவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. மானாட மயிலாட சீசனில் கூட ஆடியிருப்பார் மனோ. அவரும் நானும் தான் பேராக வந்து சன் டிவியில் நிறைய ஷோஸ் பண்ணோம், காமெடி ஷோஸு, அப்புறம் சன் லைஃப்பில் பண்ணோம், ஆதித்யாவில் பண்ணோம். ஸோ அவரும் ஒரு குருநாதர் எனக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து லாஸ்ட் இயர் வந்து காலமாயிட்டார். அதுவே எங்களால் தாங்க முடியாத எனக்கு பெரிய இழப்பு. வடிவேல் பாலாஜியோட இழப்பு வந்து யாராலையுமே, அதாவது உலக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் இப்போது அவங்க ஃபேமிலி கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பேர் வந்து பாலாஜிக்கு இத்தனை ஒரு கௌரவம் இருக்கா வெளியில் அப்படின்றதே வந்து அன்னைக்கு சாவில் தான் வந்து அவங்க பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் கிடையாது அவருக்கு, சித்தி சித்தப்பா தான் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க, அவங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சாவு இருந்தது. இந்த அளவுக்கு வந்து பேரை சம்பாரித்து வச்சுருக்கானே, ஆனால் உடம்பை இந்த மாதிரி பார்த்துக்காம விட்டுட்டானே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அவருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதுகு வந்து அவருக்கு பேக்கில் வந்து முதுகு மூச்சு இழுத்து பிடிச்சிருக்கு. ஒரு வியாழக்கிழமை நைட்டு வந்து மூச்சு இழுத்து பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஃபஸ்ட் எய்டுக்கு. ஃபஸ்ட் எய்டு கூப்பிட்டு போனோடனே அவங்க சொல்லிட்டாங்க, அந்த டாக்டர் வந்து இல்லை, இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான், நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் போனாங்க. அது என்ன ஹாஸ்பிட்டல் அவங்களே பேரண்ட்ஸே சொல்லியிருப்பாங்க, நான் சொல்ல விரும்பலை. அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு, அன்னைக்கு வியாழக்கிழமை நைட் ஃபுல்லாக வந்து அவர் ஐசி வார்டில் வச்சுருந்துருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க யாருக்கிட்டையுமே அவரை காட்டலை. அவர் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருந்து தான் அவங்க ஃப்ரெண்டு செந்தில்ன்றவர் தான் போயிட்டு நேராக ஐசி வார்டுக்கே போயிட்டு, இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஒரு நாயை விட கேவலமாக வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியாக ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி, அப்புறம் அங்கே வந்து பாலாஜியே சொல்லியிருக்காரு, மச்சான் நான் வந்து என்ன வடபழனியில் இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துரு, எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே கொண்டு போய் உடனே சேர்த்துருக்காங்க. நைட்டோட நைட்டை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு 15 நாளைக்கு மேலே இருந்தாங்க அவங்க. நானும் போய் 2 டைம் பார்த்துட்டு வந்தேன். 15 நாளைக்கு மேலே நல்லா தான் இருந்தாங்க. என்ன ஒன்று, லெஃப்ட்டு கை லெஃப்ட்டு கால் அவருக்கு வராமல் போயிடுச்சு. அந்த உள்ளுக்குள்ளே அந்த பயம்தான் வந்து அவரை சாகடிச்சிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அந்த பயம் இருக்கக்கூடாது. டாக்டர்ஸே சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, இந்த குவாரண்டைன் டைமில் கூட நிறைய பேருக்கு கொரோனா வந்தோடனே பயத்திலே பாதி பேர் செத்துடுறாங்க.
இந்த நோய் வந்தால் பயப்படவே கூடாது. அது வடிவேல் பாலாஜி ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, ஏன்னா அவரும் மனுஷ பிறவி தானே. அவரும் வந்து பயந்துட்டார், நம்ம இனிமேல் வந்து எழுந்துக்க முடியாதோ, இனிமேல் வந்து எல்லோரும் சிரிக்க வைக்க முடியாதோ, இனிமேல் வந்து நம்ம நடிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு அவர் ஏதோ ஒரு விஷயம் வந்து பாதிச்சிருக்கு. ஸோ அதுதான் முக்கியமாக அவரோட இறப்புக்கு காரணமே நான் நினைக்கிறது. சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கன்னா அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவரால் அதுதான் யோசிக்க முடியும். யாராக இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து சொல்கிறோம் தைரியமாக இருங்கன்னு, பட் அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ ஃப்யூச்சர் பிளான்ஸ் எவ்வளோ வச்சுருப்பார், நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லி பிரயோஜனமும் இல்லை. அதுதான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து உடம்பை பார்த்துக்காமல் இந்த மாதிரி இருக்காதிங்க, அவங்கவுங்க உடம்பை பாருங்கள். எல்லாருமே வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நிறையா நடித்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறதே தாண்டி நம்ம உயிரோடு வாழணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம குடும்பத்தை கவனிக்கணும். குடும்பத்தை கவனிச்சிக்கிட்டே நம்மளோட உடம்பை மெயினாக பார்த்துக்கணும். வேலை வேலைக்கு என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, வெளியில் ப்ரொடக்ஷன் ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு ஒத்துக்காது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. டயட் ஃபாலோ பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை, ஆனால் ஃபுல்லாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன், ஏன்னா நானும் ஒரு நடிகையாக இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம நடிக்க முடியும், நம்ம குடும்பத்துக்கு சம்பாரித்து கொடுக்க முடியும், நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். ஸோ மெயில்ஸ்க்கு, அதாவது ஆம்பளைங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஃபேமிலியில் அப்படின்னா, லேடிஸ்க்கும் அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸு, வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதுலாம் இருக்குது, வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி. ஸோ நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ் இது மட்டும்தான். எல்லாருக்கும், சக கலைஞர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அவர் வந்து பணம் சம்பாதிக்கலாம் சொல்ல முடியாது, பணம் சம்பாதிச்சாரு, வீடு கட்டியிருக்காரு, அவருக்கு பேக்ரவுண்ட்லாம் நல்லா தான் சார் இருக்குது. ஏன்னா வந்து வதந்திகள் எல்லாம் நம்ப வேண்டாம். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காசே இல்லாமல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க, அவங்களே டிஸ்சார்ஜ் வாங்கிட்டாங்கன்னு நிறைய வதந்திலாம் வந்துட்டுருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் இருந்தார், மூணாவது நாள் திருப்பியும் மூச்சு இழுக்க ஆரம்பித்தோம், மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டவனே தான் அவங்க வந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே குவாரண்ட் பேஷண்ட் நிறையா இருக்காங்கன்னு சொன்னதுனால ஜிஹெச் கூப்பிட்டு போயிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நம்ம மறுபடியும் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போன ரீசனே அதுதான். ஏன்னா இப்போ குவாரண்டைமில் எந்த தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு குவாரண்ட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஒன்றரை நாள் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அதுக்காக தான் இவங்க எல்லா ரிப்போர்ட்டும் கையில் வச்சுருக்க வசி தான் ஜிஹெச்க்கு போயிருக்காங்க. போய் மறுநாளே வந்து இவர் இறந்தது இது விஷயம் வந்து யாராலையுமே நம்பவே முடியல. அவர் வந்து சம்பாதிச்சாருங்க, சம்பாதிக்காமலாம் இல்லை. அது ஒர்க் ப்ரெஷர் என்னென்னா, இப்போது ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கான ஒர்க் ப்ரெஷர் இருக்க தானே செய்யும். இப்போ அவர் எப்படி வீடு கட்டினார், இஎம்ஐயும் வாங்கியிருக்கலாம், இல்லை வெளியில் கடன் வாங்கியும் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடன்லாம் அவருக்கு எதுவும் கிடையாது. பட் நார்மலாக சொல்ல வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க, அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷர் கூட இருக்கலாம். இப்போது ஒரு வீடு கட்டணும்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஐயோ அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகணும், அடுத்தது வந்து மணலுக்கு என்ன பண்ணும், ஜல்லிக்கு என்ன பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ஸில் தான் வந்து அவர் உடம்பை பார்த்துக்கலன்னு சொல்ல முடியாது. நார்மலாகவே வந்து நல்லா உடம்பை பார்த்துக்கிற மனுஷன்தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அவர் மிஸ் ஆகிடுச்சு, அதுதான் நான் சொல்கிறேன். வெயிட் லாஸுக்கெலாம் வந்து அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தார், நீங்கள் சொன்னார், பர்சனலாக ஷேர் பண்ணார். அதை நான் அவங்க ஃபேமிலிக்கிட்ட கூட சொன்னேன், இப்போ இந்த டெத்தில் தான் சொன்னேன், இந்த மாதிரிம்மா அவர் சொல்லலையா அவங்கக்கிட்ட அப்படின்னா, இல்லைம்மா அதெல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னாங்க. ஸோ வெயிட் லாஸ்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக உடம்பு இழைச்சதுக்கு காரணம் கூட அதுதான். நானே சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கு சார் வெயிட் லாஸுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நார்மலாக நேச்சுரலாக அதுவே பண்ணிடும், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ குண்டெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இந்த வடிவேல் பாலாஜியோட இழப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறது, என்னோடய எனக்கு எல்லாமே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவர் ஏன்னா அந்த மாதிரி நாங்களை வந்து எங்களோட நட்பு வந்து அந்த மாதிரியானது. அவரோட சாவுக்கு அப்புறம் நான் ரொம்பவே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவரோட சாவில் ஃபஸ்ட்டு என்னோட மனு குருநாதர் அவரோட சாவில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவரோட இறப்பில். அதுக்கப்புறம் எனக்கு வழிகாட்டி விட்ட என்னோட வடிவேல் பாலாஜி மூலமா இன்னும் நிறைய லைஃப்பில் வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார், நல்ல மனுஷன்,
சொல்லுவார், உடம்பை பார்க்க மாட்டேற, நீ உடம்பை பார்க்க மாட்டேற, ஷூட்டிங் ஷூட்டிங் அலையிற அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த டெத்துக்கு அப்புறம் அவர் இவரை வடிவேல் பாலாஜியை தான் மீன் பண்ணி என்னை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி தான் கடைசியில் நீயும் ஆகிடுவே அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது உண்மை தான், அவர் சொல்கிறது பொய் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்ல வர்றது அதுதான், எஸ்பிபி சார் வந்து காலம் ஆகிட்டார், அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கலைஞர்களெல்லாம் வந்து இந்த கொரோனா இந்த 2020 வந்து நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே சொன்னேன்னா நான் அழுதுடுவேன், ஏன்னா நான் இந்த இன்டர்வியூவில் அழக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு முடிவில் தான் நான் உட்காந்தேன். ஏன்னா நான் எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் தான் நிறையா எனக்கு என்னோடய சுற்றி என்னோடய மைண்ட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் திங்கிங் தான் நான் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ நம்மளால் மற்றவங்க கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான், அதனால தான் அழாமல் தைரியமாக பேசிகிட்ருக்கேன். தைரியமாக இருங்க, எது வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நினைக்கிறது அதாவது நினச்சதை அடைஞ்சே தீருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அதே சமயம் உடம்பையும் பார்த்துக்கோங்க. மென்டலி டிஸ்டர்ப்டு ஆகிறது உண்மை சார். ஏன்னா ஃபேமிலியில் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் இருக்கும். இப்போது மாமியார் மாமனார் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் ஷூட்டில் இருப்போம், ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. அந்த ஷூட்டிங்கில் எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், எனக்கான கமிட்மெண்ட் அங்கே இருக்கும்போது அந்த டைமில் உடனே என்னால் வர முடியாது. ஸோ அதுலேயே நாங்கள் வந்து மென்டல் டிப்ரெஷனில் ஆகுறோம், வேறு வழி கிடையாது. நாங்கள் சம்பாதிக்கணும்னு வெளியே போயாச்சு, ப்ளஸ்ஸு மைனஸ் நாங்கள் பார்த்து தான் சார் ஆகணும், பார்த்து தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். இதை வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். எங்கள் ஃபேமிலியில் என்னை புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு அந்தளவுக்கு வீட்டில் ஒர்க் ப்ரெஷரு டிப்ரெஷன்னு எதுவுமே கிடையாது ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற எல்லாருக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் இது தான், ஃபேமிலியில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடிக்கிறதுக்கு அனுப்புங்க. ஏன்னா நடிக்கிறதுக்கு அனுப்பிட்டதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து படி தாண்டி வெளியில் போய் நடிக்க போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இப்போது நம்மளை வச்சு தானே சார் கமிட்மெண்ட். இப்போ நான் ஒரு சீரியலில் நான் நடிக்கிறேன், ஒரு த்ரோட்டாக ஒரு ரோல் பண்ணுறேன் அப்படின்னா திடீர்னு மாற்ற முடியாதுல்ல, அந்த ரோலை மாற்ற முடியாது. இப்போது ரீசெண்டாக ஒரு மூவியில் கூட நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும் போது மூணு நாள் ஷெட்யூல் கொடுத்தாங்க. மூணாவது நாள் எனக்கு அந்த கேரவனில் ஏறும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்போது என்ன பண்ண முடியும், நான் உடனே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஏன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், உடனே எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு உடனே நான் அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து கமிட் ஆகிட்டேன், எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்னால் அந்த ஒரு நாள் ஷூட் வந்து எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து டைரக்டர் சாரே வந்து எனக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னார். அதை விட என் ஹஸ்பண்ட் வந்து திட்டினார் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் போது எப்படி போய் நீ உட்காருவ அப்படின்னு கேட்டார் தான். இல்லைங்க உங்களுக்கு புரியாது ஒரு சில விஷயம்லாம், அது ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீனில் கமிட் ஆகிட்டோன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அது கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த கமிட்மெண்ட்டில் இருந்து தான் ஆகணும். ஸோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது தான். அதையும் தாண்டி நம்ம அதை பக்குவப்படுத்திக்கணும். அவர் வந்து எப்படி சொல்ல, ஆரம்ப காலத்துலலாம் அவரை வந்து நிறையா டாமினேட் பண்ணுவாங்களாம். அவர் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பித்ததுக்கப்புறம் டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். இவன் என்ன இவன் முன்னாடி போயிடுவான் போல இருக்கேன், முந்திக்குவான் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு, கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போட்டிகள் பொறாமைகள்லாம் இருக்குது தானே சார் செய்யும், அது யாராலையும் அது எல்லாருக்குமே இருக்குது சார். அவருக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பெருசாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் பெருசாக எதுவும் இல்லை. பட் இப்போதைக்கு தேவைக்கேற்ப ஹெல்ப் மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 2 or 3 months கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போய் சேரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சேர்ந்தால் நல்லாயிருக்கும், அது என்னோடய ஆசை மட்டும் இல்லை. அந்த குழந்தைங்களுக்காக பெரிய பையன் வந்து 10th படிக்கிறான், பாப்பா வந்து இப்போது 6th or 5th படிக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா நாளைக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நிலமையோ எங்களுக்கு தெரியல. ஸோ இருக்கிற வரையும் எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருந்த மனுஷனுக்கு இப்போ அவங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்குதான்ற கேள்விக்குறியாக வச்சுட்டு போயிட்டார் அந்த மனுஷன். அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இப்போது
குடும்பத்தையும் அழ வச்சுட்டு போயிட்டாரு. எல்லா நகைச்சுவை நடிகர்களுக்குள்ளேயும் நிறைய சோகங்கள் இருக்கும், நிறைய வருத்தங்கள் இருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து நகைச்சுவையாக வெளியில் வருதுன்றது சைக்கலாஜிக்கலான ஒரு உண்மை. பிகாஸ் நானும் பேசிக்லி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் தான், ஸோ அதை என்னால் ஃபீல் பண்ணி பேச முடியுது. ஸோ அதனால் தெரியும் எனக்கு அவருக்குள்ளே நிறைய இருந்திருக்கு. பட் அவங்க ஆயா இறந்ததும் அவங்க ஆயானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கள் ஆயாவோட வீட்டில் தான் என்னை வந்து வைக்கணும்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் இன்னும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு மனுஷன் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது வந்து தான் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு சொல்லியிருக்காருனா, அப்போ அந்த தருணத்தில் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அதுதாங்க சொல்கிறேன், நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், யாருக்காக உழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறோம், நம்ம பசங்களுக்காக தானே உழைக்கிறோம், நம்மளோட ஃப்யூச்சருக்காக தானே உழைக்கிறோம். ஸோ உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, எல்லா கலைஞர்களுக்கும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது மிடில் கிளாஸ் சக கலைஞர்கள், அப்பர், இதுலேயே வந்து லோயர் அப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ ஹை கிளாஸில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னே ஸ்பான்சர்ஷிப்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களை மாதிரி வந்து மிடில் கிளாஸில் இருக்கிற சக கலைஞர்களுக்கெல்லாம் நாங்களே சம்பாரித்து நாங்களே தான் எங்கள் உடம்பை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் யாரும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க உடம்பை பார்த்துக்கோங்க. ஃபேமிலியை நாளைக்கு ஃபேமிலி கூட சந்தோஷமாக வாழணுன்னா நம்ம உயிரோடு இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம நல்ல ஃபுட்டை எடுத்துக்கணும். நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஃபுட்டு வந்து நார்மலாக ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம ஹெல்த்தியாக வாழ முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஊசி மூலமா வர ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் இல்லை சார். இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூ நீங்கள் கேட்டு ரசித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நியூஸ் 13 டுடே சேனல் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.